தளபதி விஜய் நடிப்பில் கோட் படம் வெற்றிகரமாக தியேட்டரில் ஓடிட்டுருக்குங்க. கேப்டன் விஜயகாந்தை ஏஐ டெக்னாலஜி மூலமாக சிறப்பு தோற்றத்தில் கொண்டு வந்தது விஜயகாந்த் ரசிகர்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றுச்சுன்னு சொல்லலாம். இந்த நிலையில் தான் முதன்முறையாக தளபதி விஜயும் கேப்டன் விஜயகாந்தும் திரையில் தோன்றி நடித்த படத்தை பற்றின சுவாரஸ்யமான சில விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ் ஏ சந்திரசேகர் தன்னோட மகனை ஒரு நடிகனாக பார்க்கணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு. ஆனால் விஜய்க்கு ஆரம்பத்தில் அதில் விருப்பம் இல்லாமல் தான் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. சின்ன சின்ன வேடத்தில் நடித்து ஒரு கட்டத்தில் ஹீரோவாக மாறியிருக்காரு. இன்றைக்கி தளபதி அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடப்படுற விஜய் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தின் மூலயமா அறிமுகமானார். ஆனால் அந்த படம் மக்கள்கிட்ட பெருசாக வரவேற்பை பெறலைங்க. தொடர்ந்து நடித்த படங்களும் பார்த்தீங்கன்னா பெருசாக வெற்றி பெறலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் கேப்டனும் தளபதியும் சேர்ந்து நடித்த செந்தூர பாண்டி படம் வெளியாச்சுங்க. இது விஜயோட கெரியரில் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது மட்டும் இல்லாமல் வசூல்லையும் சாதனை படைச்சதுங்க. இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். விஜய்க்கு அடுத்தடுத்த படங்கள் பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படவே அவரோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் வாங்கின கடனை அடைக்க தன்னோட சில சொத்துக்களை விற்றுருக்காரு. அடுத்து என்ன செய்யறது அப்படின்னு தெரியாத குழப்பத்தில் இருந்தவருக்கு சடனாக ஒரு யோசனை வரவே கேப்டன் விஜயகாந்துக்கு ஃபோன் பண்ணி விஜய் எங்கே இருக்கீங்க, உங்களை நான் பார்க்கணும், வரலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு விஜயகாந்தோ, சார் நீங்கள் வர வேண்டாம், உங்களை பார்க்க நானே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா ரெண்டு பேர் வீடும் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் தெருவில் தான் இருக்கிறதுனால எங்கே எஸ் ஏ சந்திரசேகர் நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவாரோ அப்படின்னு அவசர அவசரமாக கிளம்பி விஜயோட வீட்டுக்கு போயிருக்காரு விஜயகாந்த். அப்படி அவசரமாக கிளம்புனவர் காலில் செருப்பு கூட இல்லாமல் வெறும் லுங்கியோட போயிருக்காருங்க. அதே நேரம் எஸ் ஏ சந்திரசேகரும் விஜயகாந்தை பார்க்கறதுக்காக கிளம்பவே அதுக்குள்ளே அங்கே வந்து நின்ன விஜயகாந்தை பார்த்து நானே வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லவே நான் வர்றதான் சார் சரியாக இருக்கும் அப்படின்னு தன்னோட குருபக்தியை காட்டியிருக்காரு விஜயகாந்த். இத்தனைக்கும் விஜயகாந்த் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சினிமாவில் பீக்கில் இருந்த காலகட்டம் தாங்க. கேப்டன் சின்ன சின்ன படங்களில் நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் எஸ் ஏ சந்திரசேகரோட டைரக்ஷனில் சட்டமுறை இரட்டரை படத்தில் விஜயகாந்தை நடிக்க வச்சு அது அவரோட கெரியரில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ அந்தஸ்தை கொடுத்து பெரிய ஹிட் ஆச்சுங்க. அந்த படத்தை பார்த்துட்டு எம்ஜிஆர் ரஜினி எல்லாருமே கூட விஜயகாந்தை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் திரும்ப படவாய்ப்புகள் நிறைய வந்தாலுமே கூட பெரிய ஹிட் ஆகலைங்க. அந்த டைமில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகரோட டைரக்ஷனில் கேப்டன் நடித்த சாட்சி அப்படிங்கிற படம் அவருக்கு செகண்ட் இன்னிங்ஸாக மாறி அது திரும்பவும் அவருக்கு ஒரு ஹிட்டு கொடுக்கவே தொடர்ந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 படங்களுக்கு மேலே பணியாற்றி எல்லாமே சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சதுங்க. அந்த நன்றிக்காக தான் எஸ் ஏ சந்திரசேகர் ஃபோன் போட்டு பேசணும்னு சொன்ன அடுத்த செகண்டே செருப்பு கூட இல்லாமல் விஜயகாந்தை ஓடி வந்து நின்றுறதுக்கு காரணம் விஜயை வச்சு நான் எடுத்த படங்கள் சரியாக போகலை, ஸோ விஜயோட சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்கவே உடனே விஜயகாந்த் சம்மதம் சொல்லி நடித்த படம் தான் செந்தூர பாண்டி படம். விஜயோட கெரியரில் டேர்னிங் பாயிண்ட்டாக அந்த படம் அமைஞ்சதுங்க. அந்த படத்துக்காக 1 ரூபா கூட சம்பளம் வாங்காமல் தான் விஜயகாந்த் நடித்து கொடுத்தாரு. அதுக்கு காரணம் விஜய் என்னோட தம்பி மாதிரி அப்படின்னு உரிமையாக சம்பளம் வாங்க மறுத்திருக்காருங்க. எஸ் ஏ சந்திரசேகர் திரைவிளக்கு வந்து முதன் முறையாக சம்பாரித்து சாலி கிராமத்தில் ஒரு சொத்தை வாங்கியிருந்தாரு. அந்த விஜயகாந்த் பேரில் எழுதி வச்சிருக்காருங்க. படத்துக்கே 1 ரூபா கூட வாங்காதவர் சொத்தை மட்டும் எப்படி ஏற்றுக்குவார் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். விஜயகாந்த் மறுப்பாருன்னு தெரிஞ்சுதான் அவரோட மனைவி பிரேமலதா கிட்ட அதை கொடுத்துருக்காருங்க. ஆனால் பிற்காலத்தில் அது தெரிஞ்சு விஜயகாந்த் கோவப்பட்டார் அப்படின்னு கூட செய்திகள் உண்டு. அந்த அளவுக்கு எஸ் ஏ சந்திரசேகர் ஃபேமிலிக்கும் விஜயகாந்த் ஃபேமிலிக்கும் அந்யோன்யம் இருந்திருக்குங்க. அந்த நன்றி கடனை மறக்காத விஜய் கேப்டன் இறப்புக்கு கூட வந்து கண்ணீர் விட்டது கூட நம்ம பார்த்துருப்போங்க. இன்னைக்கு கேப்டன் உயிரோடு இருந்து கோட் படத்தை பார்த்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் விஜயகாந்தோட ஃபேன்ஸோட ஆதங்கமாக இருந்துட்டுருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விஜயகாந்துக்கும் விஜய் ஃபேமிலிக்கும் இருந்த பந்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.